வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அமதா சமையல். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து வர வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தேங்காய் பர்பி எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பர்பி வந்து ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. தேங்காய் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க மிக்சியில். தேங்காய் வந்து அந்த கொஞ்சம் கருப்பு கருப்பாக இல்லாமல் மேலே இருக்க அந்த ஒயிட் மட்டும் துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துருக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போது முதல்ல நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பரப்பி காய்ச்சினதுக்கப்புறம் எடுத்துன்னே டக்குன்னு ஊற்றணும். அதனால் அந்த பிளேட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வாணலி அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். அடுப்பத்தை வச்சோடனையும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் தாங்க இதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் நெய் விட்டு நெய் காஞ்சோடனே நம்ம முதல்ல முந்திரி வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த எண்ணெய் சூடானோடனே முந்திரி போட்டாச்சு. முந்திரி வறுத்து எடுத்த உடனே அதுலேயே நம்ம தேங்காய் போட்டு வறுத்துக்கலாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். பாருங்க, முந்திரி எடுத்த உடனே அதிலே போட்டு தேங்காய் போட்டு வறுக்கிறோம். தேங்காய் வந்து ஃபுல்லாக வறுவிடக்கூடாதுங்க. ஒரு பாதி வறுத்த உடனே நம்ம சர்க்கரை, அந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரை உள்ளே போடணும். பாருங்கள், தேங்காய் வறுத்துருச்சு. நடு நடுவில் அந்த முந்திரி அதில் வறுத்தங்காட்டி கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்துறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வறுத்துடக்கூடாதுங்க, பாதி தான் வறுக்கணும். இப்போ நான் அந்த பொடி பண்ணி வச்ச சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதில் உள்ளே போடுறோம். மிக்சியில் பொடிச்சு தான் வச்சுருக்கோம். நான் வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன், இதில் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி நல்லா வறுத்துட்டே இருக்கணுங்க. அந்த தேங்காயும் சர்க்கரையும் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா வறுக்கும்போது உங்களுக்கு சூடாகும்போது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இது ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க, சீக்கிரமாக செய்கிற ஸ்வீட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். யாராவது டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனடியாக செய்கிற ஸ்வீட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆக போகுதா தான் நல்லா கொஞ்சம் லைட்டாக சுருண்டு வர மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள், ஒட்டுற மாதிரி, லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும், சுருண்டு சுருண்டு வரும். இப்போ நான் ஏலக்காய் பொடி போடுறேன். நல்லாயிருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. அந்த சர்க்கரைக்கும் தேங்காய்க்கும் நம்ம போடுற பொட்டுக்கடலை போடுறோம் இல்லைங்களா, அதுலேயும் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ் தாங்க ஆகும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் முந்திரி போட போகிறேன். ஒட்டி வருது பார்த்தீங்களா, லேசாக ஒட்டி வர மாதிரி இருக்கும், அப்படியே சுருண்டு சுருண்டு வர மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் சேர்த்து பாருங்கள். இப்போ முந்திரி போட்டாச்சு, இன்னொரு நல்லா கலக்கிட்டு 1 நிமிஷத்தில் நம்ம அந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சு இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலை சேர்த்துறப்போகிறோம். பொட்டுக்கடலை வந்து ஃப்ரை பண்ணுறது கிடையாது, அப்படியே தான் சேர்த்துறோம். கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதுங்க, அப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ எடுத்து நம்ம அந்த நெய் தடவை பிளேட்டில் எடுத்து கொட்டி நல்லா ப்ரெஷ் பண்ணி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அது கெட்டியாக நல்லா ஆறும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்துடும். பாருங்கள், கொட்டி நல்லா கெட்டியாக அமுத்தி விட்ருங்க. நல்லா அமுத்தி விட்டுட்டு லைட்டாக ஆறினோடனே ஒரு கத்தி எடுத்து நமக்கு பீஸ் பீஸாக அந்த பர்பி மாதிரி பீஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆறினோடனே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். பாருங்கள், பீஸ் போட்டாச்சு. கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் பீஸ் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறம் நமக்கு பர்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸ் தான் இது. ஓகே, நன்றி.